நம் வாழ்க்கையில் நாம் அதிகமாக எதிலிருந்து தப்பிக்க நினைக்கிறோம், எதன் மீது கோபம் கொள்கிறோம்? சிந்தியுங்கள், பதில் கிடைத்துவிட்டதா? எவர் நம்மீது கோபம் கொள்கிறாரோ அவர் மீது கோபம் கொள்கிறோம், எவர் நம்மை ஏளனப்படுத்துகிறார்களோ அவர்களிடமிருந்து விலகி நிற்கிறோம், அண்டாமல் இருக்கிறோம். அந்த நபர் நம்மை அனைத்து நிலையிலும் ஏளனப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார் என்று அவர் மீது நாம் கோபம் கொள்கிறோம். ஆனால் சற்று சிந்தியுங்கள், அவ்வாறு செய்பவரிடமிருந்து விலகி இருப்பது சரியா? இல்லை. எங்க அளவிற்கு அவர் அருகாமையில் நாம் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நல்லது. நமது நண்பன் நம் குறைகளை மறைத்து வைக்கிறான், நம் தவறுகளை உதாசீனப்படுத்துகிறான். ஆனால் நம்மை ஏளனப்படுத்துபவன் நமது குறைகளை நம் முன்னே கொண்டு வருகிறான், நாம் யார் என்ற உண்மையை நமக்கே அடையாளம் காட்டுகிறான். அதன் வாயிலாக நம் குறைகளை புரிந்து கொண்டு அதை நம்மால் திருத்திக் கொள்ள இயலும், நம் அடையாளத்தை மாற்றியமைக்க இயலும். ஆதலால் ஏளனப்படுத்துபவனை கண்டு நாம் அஞ்சி நடுங்க தேவையில்லை. அவன் மீது நாம் அதிக மரியாதையையும் மதிப்பையும் வைக்க வேண்டும்.